ஓம் கஜானனம் உதகணாதி சேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ரவரன். எட்டில் ராகு இருந்தால் தண்டனையை கொடுப்பாரா? எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற ஜாதகக்காரன் பூராமே ரொம்ப பயந்து எட்டில் ராகு என்ன செய்யுமோ என்ன செய்யுமோ அப்படின்னுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களும் ஒன்பது விதமான பலன்களை செய்யும். இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டால் இரும்புக்கு அதிபதி, எண்ணெய் வியாபாரம், அடிமை தொழில், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்க கிரகம், ஒரு ஹோட்டல் நடத்துகிறது, கேட்ரிங் நடத்துகிறது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு போகலாம். குரு எடுத்துக்கிட்டால் குரு வித்யாகாரகன் அல்லவா, வித்தையை கொடுத்துருவார், எந்த விதமான வித்தையும் கொடுத்துருவார், கல்வியை கொடுத்துருவார், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், இப்படியான வித்தைகளை கலைகளை கொடுத்து விடுவார். புதன் நல்லா இருந்துச்சுன்னா புதனுக்கு கணக்கன் என்ற பெயர் உண்டு. அப்போ அவங்கெல்லாம் சிஏ, பிகாம், எம்காம், சிஏ இந்த மாதிரிக்கு கணினி சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்களை தேர்ந்தெடுத்தால் அதில் வந்து ஜாம்பவன்களாக இருப்பார்கள். ராமானுஜம் கணித புலி என்றே சொல்லுவார்கள். அவர்கள்லாம் புதன் வலுத்து இருக்கும் ஜாதகத்தில். அப்போ இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், அந்த ராகு என்ன செய்வார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேள்வி. பொதுவாக பார்த்திங்கன்னா எட்டில் ராகு இருந்தால் எல்லோருக்குமே ஒரு அச்சம், பயம், பீதி வந்து விடுகிறது. எட்டில் ராகு தண்டனையை கொடுத்துருவார், துர்மரணம் ஏற்படும், வாகனத்தில் சென்றால் விபத்து ஏற்படும், வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும், பொருட்கள் நாசமாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு போய்கிட்டே இருந்தேங்க, வாகனத்தில் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, பொருள் நாசமாகிருச்சு, தங்கம் கலவு போயிடுச்சு, பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், எட்டில் இருக்கிறாங்க, எனக்கு எட்டில் ராகுங்க அப்படின்னு சொல்லுபவர்கள் நிறைய பேர். இந்த எட்டில் ராகு இருப்பவர்கள் ஒரு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை, சட்டவிரோதமான தொழில்களை செய்வது, இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நாம் பொதுவாக கேட்டிருக்கோம். தகப்பனாருக்கு பிரச்சனையை கொடுப்பார். எட்டில் ராகு இருந்தால் பத்தாம் இடத்தை நிச்சயமாக தனது ஆன்டி கிளாக்கில் பதினொன்றாம் பார்வையாக பார்ப்பார். பத்தாம் இடம் என்பது ஒன்பது பத்து என்பது பத்தாம் இடம் தொழில் சாணம், ஒன்பது பத்து தகப்பனார் சாணம். அப்போ ஒன்பதாம் இடம் தகப்பனார் சாணம், பத்தாம் இடம் தொழில் சாணம். தகப்பனாருக்கும் ஒரு சருக்கல்களை கொடுக்கும், இவருக்கும் தொழில்களை ஒரு நிலையில்லாத ஒரு அப்படியே மாறிக்கிட்டே இருப்பார் எட்டில் ராகு இருந்தால். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்போ இந்த ராகு இப்படித்தான் செய்வாரா, கெடுபலனை மட்டுமே செய்வாரா, எட்டில் ராகு இருப்பவர்களுக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவர்களோடு சேர்ந்து இருந்தால், பாவர்களின் பார்வை பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடக்கும். எட்டாம் இடத்தில் ராகு இருந்து பாவகிரகங்களான சூரியன், தேய்பிறை சந்திரன், செவ்வாய், சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாவர்களோடு சேர்ந்த புதன், தேய்பிறை சந்திரன், இவர்களோடு சேர்ந்தாலோ பார்த்தாலோ இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்கள்லாம் நடக்கும். ஆனால் ராகு குருவோடையும் சுக்கிரனோடையும் புதனோடையும் சேர்ந்துட்டால் கெடுபலன்களை சற்று குறைத்து ஒரு சில நல்ல பலன்களை வழங்குவார் எட்டில் இருக்கும் ராகு. எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகுவை கண்டு அஞ்ச வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராகு சுயசாரத்தில் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர காலில் உட்காந்துட்டா கெடுபலன்களை சற்று குறையும் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இப்படியே பார்த்துட்டு போகிறத விட ஏதேனும் ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்லி பார்த்தால் நல்லாயிருக்கும். அதாவது எட்டாம் இட ராகு தோஷங்களை மட்டுமே கொடுப்பாரா, கெடுபலன்களை மட்டுமே கொடுப்பாரா, நெகட்டிவ் பலன்களை மட்டுமே தருவாரா
அப்படின்லாம் அப்படின்லாம் இல்லை. ராகு எட்டில் இருக்கும் ராகு ஒரு சிலருக்கு யோகங்களையும் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது ராகுவிற்கு இடம் கொடுத்தவரும், இப்போ ஒருத்தருக்கு ராகுக்கு இடம் கொடுத்தவர் துலாலக்கணம்னு வச்சுக்கோங்க, எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார், அவருக்கு இடம் கொடுத்த சுக்கரன் லக்னத்திலேயே உட்காந்து ஆட்சி பெறுறார் அப்படின்னா ஒரு நல்ல நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டின் மறைந்த முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் ஜாதகம், இது ஒரு துலாலக்கணம், லக்னத்திலேயே சுக்கரன் ஆட்சி, எட்டாம் இடத்தில் ரிஷபத்தில் போய் ராகு உட்கார்ந்துருக்கிறார், அஸ்தமர் ராகு. ரெண்டில் வந்து கேது, இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம், கேது உச்சம் பெறுகிறார். மூன்றாம் இடத்திலே புதனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. புதனும் குருவும் உட்கார்ந்தால் பேச்சு திறமை எழுத்தாற்றலாம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல மீனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன் வந்து பதினொன்றாம் இடம் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில், இவர் வந்து கன்னிராசி உத்தர நட்சத்திரம். எட்டில் இருக்கும் ராகு நெகட்டிவ் பலன்கள் இவருக்கு செய்யலை, கடைசி நேரத்தில் செஞ்சிச்சு. ஆனால் இவர் ஒரு 40-45 வயசுலலாம் திராவிட கட்சியை ஆரம்பிக்கிறார், அதிலிருந்து போட்டி போடுறார். முதல்ல வந்து தீக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தார், அப்புறமா திராவிட கட்சிக்கு வந்தார், ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்கிறாரு, முதல்ல வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கிது, அப்புறம் தோல்வி. அப்புறம் 1967 இவர் ஜெயிச்சு, அப்போ அவருக்கு வந்து சனி திசை நடக்குது, சனி வந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும், ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், எட்டாம் இடத்த பார்த்துடுறார். அப்போ ஆயில் அவர் குறி வச்சு அவர் பதவியேற்று சிஎம்மாக இருந்து தமிழக முதலமைச்சராக இருந்து 2 வருடங்களிலேயே இறந்து விடுகிறார். அவருக்கு 1.5 கோடி பேருக்கு மேலே இறுதிச் சடங்கிற்கு சென்றார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த எட்டாம் இடராக அவருக்கு இடம் கொடுத்த சுக்கரன் துலாலக்கணத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதால் இந்த மாதிரியான பலன்லாம் கிடச்சிச்சு. இந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் 6-8 போய் மறைஞ்சிட்டாலோ இல்லை பாவத்தன்மை பெற்றாலோ நெகட்டிவ் பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சிம்மலக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், எட்டாம் இடத்துல ராகு. எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அவருக்கு உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அவர் 10ஆம் இடத்தை வேற பார்த்துறார், அஸ்தமர் ராகு. எவ்வளவுதான் மனுஷனுக்கு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டுமே, அந்த நிம்மதி என்பது அவருக்கு சற்று குறைவு தான் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரனுடைய மகன் நடிகர் சிம்புவை எடுத்துக்கொள்ளுவோம். அவருடைய ஜாதகம் 3/2/1984 பிறந்திருக்கிறார். காலை 11:17 லக்னமாக அமையப்பட்டது துலாம் லக்னம். லக்னத்திலே சனி நல்ல கிரகம், ஆட்சி உச்சம் பெற்று நல்லா உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அவருடன் சேரக்கூடாத சரலக்கணத்திற்கு 2/7 கூடியவன் பாதகாதிபதி செவ்வாய் சேர்ந்து விட்டார். 8 வேற ராகு துலாலக்கணம், ரிஷபத்தில் 8ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் புதன் குரு சுக்கரன், 4ல் சூரியன் தை மாதம் பிறந்திருக்கிறார், 5ஆம் இடத்தில் சந்திரன். இதுதான் இவருடைய ஜாதகம். கும்பராசி, சதய நட்சத்திரம், லக்னம் வந்து துலாலக்னம். இவருடைய தகப்பனார் பெயர் ராஜேந்தர், டி ராஜேந்தர். அம்மா பேர் வந்து உஷா அப்படிம்பாங்க. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வலுவாயிட்டா வீரதீர பராக்கிரமத்தை பற்றி சொல்லக்கூடியது. இவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறார், இயக்குறார். என்ன படம்னு கேட்டிங்கன்னா அதாவது மன்மதன் அப்படிங்கிற படத்தை இயக்குறார். அது வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுது, அதிலிருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார்.
ரெண்டாவது, மூணாம் இடத்துல புதன் குரு சனி இருப்பதால் இளமையிலேயே சம்பாதிச்சு அவங்க அப்பா கொடுத்துட்றார். அதாவது கொஞ்ச வயசுலேயே சின்ன குழந்தையிலேயே நல்ல ஒரு சுட்டித்தனமான கதாபாத்திரத்தில் நடித்து பெயர் புகழ் செல்வாக்கை அடைந்து விடுகிறார். அப்புறம் வளர்ந்து கதாநாயகனாக ஹீரோவாக உருவெடுத்து பல படங்களில் நடித்து மிகவும் பிரபலமாக இருக்கிறார். இந்த 2004 மன்மதன் அப்படிங்கிற படத்தை எடுத்து சூப்பர் ஹிட்டாக போச்சு. அவர் தயாரித்த படம், டைரக்ஷன் ரொம்ப வசூலில் ரொம்ப நல்லா போச்சு. அதில் தான் அவருக்கு பெரிய புகழ்லாம் வந்துச்சு. 2010 விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்தார். அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரலக்கணத்திற்கு 2-7 பாதகாதிபதி, அவர் வந்து லக்னத்திலே உட்காண்டார். 8 இருந்த ராகு 2 இடத்தை பார்க்கிறார். 2 இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். நுணனும் தன்வாயால் கடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்த வார்த்தைகளை விட்டு இவரே மாட்டிக்குவார். அப்புறமா வந்துட்டு அதுக்கு வேறு விதமான பலன் மாற்றி சொல்லுவார். இந்த 2 இடம் குடும்பஸ்தானம், குடும்பத்தை இதுவரைக்கும் அவருக்கு அமைய விடலை. அவருக்கு வந்து சனி திசை 49 வரைக்கும் சனி திசை, பிறக்கும்போது ராகு திசை சதய நட்சத்திரம் ஒரு 14 வச்சுக்கிட்டாலும் அடுத்து குரு திசை ஒரு 16, ஆக 30 வரைக்கும் இவருக்கு வந்துட்டு குரு திசை. இப்பொழுது நடப்பது சனி திசை 19, 30-49 வரைக்கும் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. ஆனால் சனியினால் கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே செவ்வாய் வந்து உட்காந்துக்கிட்டார், எதையுமே செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அஷ்டமராகு ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொன்னால் நடிகர் சிம்புவுக்கு இது பொருந்தும். 8 ராகு, அதாவது 2 இடத்தை பார்க்கிறார் தனது 7 பார்வையாக குடும்பஸ்தானத்தை. குடும்பம் அமைவதில் மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து 10 இடத்தையும் பார்க்கிறார் ராகு. 10 இடம் என்பது பெயர் புகழ் செல்வாக்கு பதவி பட்டங்களை குறிக்கக்கூடியது, வருமானத்தை குறிக்கக்கூடியது, தொழிலை குறிக்கக்கூடியது. அப்போ தொழிலில் வந்து இவர் வந்து முதல்ல வந்து எப்படி இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா சனி திசை ஆரம்பத்திலையும் அடுத்து குரு திசையிலையும், ஏன்னா துலாலக்கணத்திற்கு குரு நல்லது செய்யக்கூடியவர் அல்ல. அவர் வந்து சொந்த வீட்டில் வலுவாக உட்காந்துருக்கிறார். கெட்ட கிரகம் கெட்டு போயிடணும், இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வாங்க. கெட்ட கிரகம் சொந்த வீட்டில் போய் 3 வீட்டில் போய் உட்காந்தாச்சு. அவர் வந்து 7 பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ ராகு வந்து அஷ்டமர் ராகு தொழில் ஸ்தானத்தை 10 இடத்தை பார்த்தாச்சு. அப்போ இவரை நம்பி முதல் போட்டவங்க தயாரிப்பாளர் இன்றைக்கி வருவார் நாளைக்கு வருவார் சுட்டிங்குமாங்க, வர்றதில்லை. இப்படியாக இதெல்லாம் முன்பு நடந்தது. இப்பொழுது வந்து கொஞ்சம் சரியாக இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு வந்து சரியான நேரம் என்றே சொல்லிவிடலாம். ஆனால் 8 ராகு இருந்தால் ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த 8 இட ராகு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னா அது உண்மைதான். ஒரு சிலருக்குத்தான் 8 இட ராகு நன்மையை செய்யும். அது தமிழக முதல்வராக இருந்த சிஎன் அண்ணாதுரை நன்மை செஞ்சு அப்புறம் கடைசியில் கையை விட்டுருச்சுல்ல, அந்த மாதிரி தான். எப்படி பார்த்தாலும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அஷ்டமராகு ஒரு சில இடையூறுகளை கொடுப்பார், வில்லங்க விவகாரத்தை கொடுப்பார், தண்டனையை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். 8 ராகுவும் சனியும் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக தண்டனையை கொடுத்து விடுவார். 8 ராகுவும் சுக்கிரனும் இருந்து விட்டால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வந்துவிடும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 8 ராகு இருந்து புதன் சேர்க்கை ஏற்பட்டால் புகழை செல்வாக்கை கெடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ அவப்பெயரெல்லாம் இதனால் ஏற்படும். புதனும் ராகுவும் 8 இருந்தால் அவப்பெயர் ஏற்படும். 8 ராகுவும் சந்திரனும் இருந்தால் மனநிலை கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது இதே துலாலக்கணம், 8 ரிஷபத்தில் ராகு, அங்கே போய் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார்னு வைங்க, தசம கேந்திராதிபதியும் 8 இடத்தில் சுக்கிரன் வீட்டில் ராகுவும் சேர்ந்திருந்தால் அவன் ஒரு பித்தன் மனநோயாளியை கொடுத்து மனவியாதியை மனநோயை கொடுத்து விடுவார். அதே மாதிரி 8 ராகுவும் சூரியனும் இருந்தால் தகப்பனாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். வாகனங்களில் போகும்போது தான் ரொம்ப கவனமாக போகணும்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிலருக்கு எட்டாம் இட ராகு நல்ல பலன்களை செய்வார். சுவர்கள் பார்வைப்படும் பட்சம் அதிகபட்சமாக எட்டில் இருக்கும் ராகு அவங்கள படித்து எடுத்துருவார். அதுவும் ராகு திசை நடந்தாலோ, அவருக்கு இடம் கொடுத்த திசை நடந்தாலோ. இப்போ துலாலக்கணம் எட்டில் ராகு, அது வந்து சுக்கரனுடைய வீடு. அப்போ சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷம் அவர் படும்பாட்டை சொல்லி முடியாது. அவ்வளவு தூரம் வாட்டு வாட்டுன்னு வாட்டிடுவார், படித்து எடுத்திடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா, மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ராகு தான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தார். அந்த ராகு இருக்கும் இடத்தை பொறுத்து, அவர் வாங்கியிருக்கும் சாரத்தை பொறுத்து, அவர் அந்த ராகுவை யார் பார்க்குறாங்க பொறுத்து தான். எட்டில் இருக்கும் ராகு அநேகம் பேருக்கு, அதிக பேருக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுப்பார். சனியுடன் சேர்ந்தால், சனியும் ராகுவும் சேர்ந்தால் சிறைவாசம். ஏழில் இருந்தால், எட்டில் இருந்தால், ஏழில் ராகுவும் சனியும் இருந்தால் வனவாசம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். எட்டில் ராகு இருந்துட்டால் கண்டிப்பாக அவர் வந்து தண்டனை அனுபவிப்பார். அதாவது சிறை தண்டனைன்னு இல்லை, வேறு ஏதேனும், அதை மனைவி மக்கள்கிட்ட பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளைகிட்ட சண்டை போட்டு இருக்கிறது, சகோதரன் சகோதரி வழியில் சொத்து பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வந்து சண்டை போடுறது, தகப்பனாரை பிரிந்து இருப்பது. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்துடுறாரு இல்லையா, தாயார் கூட வந்து கொஞ்சம் மோதல் போக்கை ஏற்படுத்துறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இட ராகு இப்படியெல்லாம் செய்வார். ஆக 8இல் இருக்கும் ராகு சுபர்கள் பார்த்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒரு சில இடையூறுகளை கொஞ்சம் குறைப்பார். மற்றபடி பார்த்திங்கன்னா, 8இல் இருக்கும் ராகு அதிகபட்சமாக தண்டனையை கொடுப்பார். அதற்கான பிரீதி என்று சொல்லக்கூடிய பரிகாரங்கள், அதாவது சுபானு என்ற அரக்கன் தலை வெட்டப்பட்டு ராகு கேதுக்களாக மாறினார்கள் அப்படின்னு புராண வரலாறு கூறுகிறது. அப்போ இந்த ராகு கேது என்ற பாம்புக்கள் யாருக்கு பயப்படும் என்று கேட்டால், கருடாழ்வார் ஒருத்தருக்கு தான் பயப்படும். கருடன் வந்து பாம்பை பார்த்து பயப்படாது, அப்படியே டக்குன்னு தனது அழகால் தூக்கிட்டு போய் பாறையில் தூக்கி போட்டுரும். அப்போ பாறை வெப்பம் தாங்காமல் பாம்பு வந்து சுருண்டும். ஆக இந்த ராகுவும் கேதுவும் யாருக்கு பயப்படுவார்கள் என்று கேட்டால், கருடாழ்வாருக்கு, கருடன் ஒருவருக்கு தான் பயப்படுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், கருடன் படத்தை பார்த்துக்கிட்டே வரலாம். எட்டில் ராகு இருப்பவர்கள் அடுத்ததாக பெருமாள் கோயிலுக்கு சென்றால், பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் அவருடைய வாகனமாக இருக்கும். ஒரு சில சேத்திரங்களில் நின்ற கோலத்திலும், ஒரு சில சேத்திரங்களில் அப்படி சிறகை விரித்தபடி ஒரு கொத்த காலம் முண்டி போட்டு உட்கார்ந்த நிலையிலும் இருப்பார். அந்த கருடாழ்வாரை நாம் வடக்கு திசை நோக்கி அவரை சேவித்து வந்தமானால், இந்த எட்டில் இருக்கும் ராகு தண்டனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். ராகு அப்படிங்கிற, ராகு கேதுங்கிற பாம்பு புத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம். அப்போ எட்டில் இருக்கும் ராகு அப்படியாப்பட்ட ஜாதகக்காரங்களுக்கு கெடுபலன்கள் குறையும். அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி என்று, பௌர்ணமி கழித்து 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே 4:30 to 6:30 வரைக்கும் விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு அருகம்புல் மாலையும் ஒரு பிடி கொலக்கொட்டையோ இல்லை பூர்ண கொலக்கொட்டையோ தானமாக கொடுங்க, அருகம்புல் வாங்கி வச்சுட்டு வாங்க. இந்த எட்டில் இருக்கும் ராகு கொஞ்சம் உங்களுக்கு இடையூறுகளை கொடுப்பதை கொஞ்சம் குறைச்சிக்குவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுவும் கேதுவும் விநாயகர் ஒருத்தர் தான் இடுப்பில் அருணாக்கரை கட்டியிருப்பார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் விநாயகருக்கு கட்டுப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் ஒன்று கருடாழ்வார், அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம், ஒரு அருகம்புல்லை வாங்கி அவருக்கு ஒரு மாலையோ அருகம்புல்லையோ ஒரு பாதத்தில் வச்சு அவரை வணங்கிட்டு விநாயகர் சுலோகங்கள் ஏதேனும் சொன்னால், அந்த 1.5 மணி நேரம் 3:45 அங்கே உட்காந்துட்டு வந்தீங்கன்னா, எட்டில் இருக்கும் ராகு இப்படியாப்பட்ட ஜாதகக்காரங்களுக்கு கெடுபலன்கள் நடப்பதை ராகு பகவான் சற்று குறைத்து கொள்வார். நாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அனுப்புங்க. அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும்
அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.